அன்பு தமிழ் உறவுகளே, இன்னைக்கு பார்க்கக்கூடியவர் வந்து அன்பு மாமா. கிழக்கு சீமை திரைப்படத்திலிருந்து தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினவர். அதுக்கப்புறம் மாமாவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்ப இருக்கிற உருவத்துக்கும் அவர் முகத்துக்கும் ரொம்ப ஒரு மாற்றம். அருமை உறவுகளே, வருத்தப்படாத வாலி சங்கம் திரைப்படத்துல சிவகார்த்தியன் நடிச்சிருப்பாரு. அதுல சூரி, சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பாரு. கருப்பேன் கோவக்காரனப்பா, மயனுக்கு இது கேட்கிறானப்பா, என்னப்பா கருப்பு மாட்டேங்கிறேன் அப்படின்னு டைலாக் மீச கும்பம் படம். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்த திரைப்படம் முதற்கொண்டு மாமா நடிச்சிருக்காரு. மாமா கண்கலங்கிறாரு. உண்மையிலே அறிந்து வரவர்களே, ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, மக்களை பூரம் சிரிக்க வைத்தவர் மாமா தவசி. அவர் உருவமே மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு நாடக நடிகன், எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சிருக்கேன். தயவு செய்து மாமாவுக்கு வந்து புற்றுநோய் பிரச்சனை, அவர் கம்பீரமான மீசத்து மீசையோடு அந்த குரலுக்கு மயங்காதான் கிடையாது, அவ்வளோ அழகாக பேசுவார். சிரிப்பும் சரி, நிறைய படங்கள் நடிச்சிட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தோடனே எனக்கே அறிவு உறவுகளே கண் கலங்குது. ஏன்னா அவர் உருவமே அப்படி மாறிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தவொடனே அதிகமாக பயிருங்க, மாமாவுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. எத்தனையோ நடிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, தயவு செய்து உதவி செய்யுங்க. நான் ஒரு நாடக நடிகன், ஆனால் என்னுடைய சக கலைஞர் மாமா அவ்வளோதான். ஒரு நல்ல மனிதர், யாரையுமே அன்பா அப்போ சொல்லுங்க அப்போ என்னப்பா இந்த பாசம் வந்து எல்லாத்தையும் அப்படி தான் இருப்பார். ஆனால் அவர் இன்னைக்கு கண் கலங்கி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது மனசு பார்த்தோன்னே ரொம்ப பதறது. அருமை உறவுகளை எத்தனையோ அதுதான், ஒரே சிரிக்க வைப்போம். தன் உள்ளத்தில் கவலை, புற்றுநோயில் பாதித்த மாமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கார். மருத்துவ செலவுக்கு இதை தவறுகள் அறிந்தவனை நான் ஓடியாந்து. ஏன்னா உண்மையிலே பாசம் உள்ள ஒரு மாமா. எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இவர் நல்லா வந்து வருத்தப்பட வாலி சங்கம் நிறைய படத்தில் அவர் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு நடிப்பு திறமை. அவர் 15 ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து 30 வருஷம் மாமா வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அவங்க மருத்துவ செலவுக்காக என்னால் முடிந்த இந்த படத்தை நம்ம மாமாட கொடுக்குறோம். அறிவு உறவுகளே, தயவு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி உங்களால் இயன்ற உதவியை. ஏன்னா யார் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைத்தவர் சினிமா உலகத்தில் மாமா தவசி மாமாவுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். பாலம் தொட்டு கேட்டுக்கொண்டு. ஆமாம், 30 வருஷ காலமாக கிழக்கட்சி மேலிருந்து இவரைக்கும் ரஜினிபோட அண்ணாத்து வரைக்கும் நடிச்சிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கடவுள் கருப்பை எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டான். இன்றைக்கி நான் வைத்திய செலவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிருக்கேன். ஒன்றும் முடியலை. மாப்பிள்ளை சரண சிகிச்சை போனை போட்டு அங்கே அங்கே இந்த மாப்பிள்ளை காமிச்சு இங்கே வச்சு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த இன்னும் சில நடிகர்கள் எங்கூட நடித்தவங்க எல்லாமே எனக்கு நான் சரியாக பேச முடியலை. எனக்கு இது உதவி பண்ணி என்னை பழைய தலைசியாக கொண்டு நிற்பாட்டு உங்களோட நடிக்க வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு. நன்றி அருமை தமிழ் உறவுகளே.